ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருந்து 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் தான் பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது திருக்குறள் அதிகாரம் 96, குடிமை. குடிமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் தான் பார்க்க போகிறோம். முதல் குறட்பா, இற்பிறந்தார் கண் அல்லது இல்லை இயல்பாக செப்பமும் நானும் ஒழுங்கு. அதற்கான விளக்கம், உயர்குடியில் பிறந்தவர்க்கு அல்லாமல் மற்றவர்களுக்கு நாணமும் நீதி தவறாத நடுவுநிலையுமே இயல்பாகவே ஒரு சேர அமைவதில்லை. இரண்டாவது குறட்பா, ஒழுக்கமும் வாய்மையும் நாணும் இம்மூன்றும் இழுக்கார் குடிப்பிறந்தார். அதற்கான விளக்கம், ஒழுக்கம் வாய்மை நாணம் ஆகிய இம்மூன்றிலிருந்தும் எப்போதும் வலுவாமல் உயர்ந்த குடியில் பிறந்தவர் நன்னெறியில் வாழ்வர். மூன்றாவது குறட்பா, நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகையென்ப வாய்மை குடிக்கு. அதற்கான விளக்கம், முகமலர்ச்சி கொடை இனிய சொல் பேசுதல் பிறரை இகழ்ந்து பேசாமை ஆகிய நான்கும் உயர்ந்த குடியில் பிறந்தவர்க்குரிய நல்ல பண்புகள் என்பர். அதற்கடுத்தபடியாக நான்காவது குறட்பா, அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். அதற்கான விளக்கம், பல கோடி நன்மைகளை பெறுவதாக இருந்தாலும் உயர்ந்த குடியில் பிறந்தவர் தாம் பிறந்த குடியின் சிறப்பு குன்றுவதற்கு காரணமான செயல்களை செய்ய மாட்டார்கள். அதற்கடுத்தபடியாக ஐந்தாவது குறட்பாண்களே, அதாவது திருக்குறளில் அதிகாரம் 96, குடிமை. குடிமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாவது குறட்பா, வழங்குவதுள் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பின் தலைப்பிரிதல் இன்று. அதற்கான விளக்கம், பெற்ற வறுமையால் பிறர்க்கு கொடுத்து உதவ முடியாத நிலை ஏற்பட்ட போதும் பழம்பெருமையுடைய நற்குடியில் பிறந்தவர் தம் பண்பிலிருந்து நீங்குவதில்லை என்பது அந்த ஐந்தாவது குறட்பாவிற்கான விளக்கம் நண்பர்களே. இப்போ நாம் ஆறாவது குறட்பாவை பார்க்கலாம். சலம்பற்றி சார்பில செய்யார் மாசற்ற குளம்பற்றி வாழ்வதும் என்பார். அதற்கான விளக்கம், குற்றமற்ற குடிப்பண்புடன் வாழ்கின்றோம் என்று கருதுபவர் வறுமையுற்ற போதும் வஞ்சனை கொண்டு தகுதியில்லாதனவற்றை செய்ய மாட்டார்கள் என்பது அந்த ஆறாவது குறட்பாவிற்கான விளக்கம் நண்பர்களே. ஏழாவது குறட்பா தற்பொழுது பார்க்கலாம், குடிப்பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதி கண் மறுப்போல் உயர்ந்து. அதற்கான விளக்கம், உயர்ந்த குடியில் பிறந்தவர்களிடம் உண்டாகும் குற்றம் வானத்திலுள்ள நிலவிடம் காணப்படும் களங்கத்தை போல பலரறிய உயர்ந்து தோன்றும் என்பது அந்த ஏழாவது குறட்பாவிற்கான விளக்கம் நண்பர்களே. எட்டாவது குறட்பா பார்க்கலாம், நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். அதற்கான விளக்கம், ஒருவனுடைய நல்ல குணநலன்களுக்கிடையில் அன்பில்லாத நன்மை காணப்பட்டால் அது அவனுடைய குடிப்பிறப்பை பற்றி ஐயம் கொள்ளச் செய்யும் என்பது அந்த எட்டாவது குறட்பாவிற்கான விளக்கம் நண்பர்களே. தற்பொழுது நாம் ஒன்பதாவது குறட்பாவை பார்க்கலாம், அதாவது திருக்குறளில் அதிகாரம் 96, குடிமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்பதாவது குறட்பா, நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குலத்தில் பிறந்தவர் வாய்ச்சொல். அதற்கான விளக்கம், நிலத்தின் இயல்பை அதிலிருந்து முளைத்த முளை காட்டும், அதுபோல ஒருவனது குடிப்பிறப்பின் இயல்பை அவனுடைய வாய்ச்சொல் காட்டும் என்பது அந்த ஒன்பதாவது குறட்பாவிற்கான விளக்கம் நண்பர்களே. தற்பொழுது நாம் இறுதி குறட்பாவான பத்தாவது குறட்பாவை பார்க்கலாம். பத்தாவது குறட்பா, நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும் குலம் வேண்டின் வேண்டுக யார்க்கும் பணிவு. அதற்கான விளக்கம், ஒருவன் நன்மையை விரும்பினால் நாணம் உடையவனாக இருக்க வேண்டும், குடியின் உயர்வை விரும்பினால் எல்லோரிடமும் பணிவுடையவனாக இருக்க வேண்டும் என்பது அந்த இறுதி குறட்பாவான பத்தாவது குறட்பாவிற்கான விளக்கம் நண்பர்களே. சரி நண்பர்களே, இன்றைக்கி நாம் திருக்குறளில் அதிகாரம் 96, குடிமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் தான் பார்த்தோம். மீண்டும் நாம் திருக்குறளில் இருக்கக்கூடிய மற்றொரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.